தியாகராய நகர் மேற்கு பகுதி கழகத்தின் சார்பில் தலைவர் கலைஞர் அவர்களுடைய 95 அகவையை முன்னிட்டு நடைபெறுகிற தலைவர் புகழ்பாடம் பட்டிமன்றத்திற்கு வந்து கலந்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய கழகத்தினுடைய பேச்சாளர்கள், தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர்கள், ஈரோடு இறைவன் அவர்களே, குடியாத்தம் குமரன் அவர்களே, கந்தளி கரிகாலன் அவர்களே, பொன்னேரி சிவா அவர்களே, தூத்துக்குடி சரத்பாலா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கிற மாவட்ட துணைச் செயலாளர் வெல்டிங் மணி அவர்களே, பகுதிச் செயலாளர் ஏழுமலை அவர்களே, பகுதிச் செயலாளர் ஜே கருணாநிதி அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கிற வெல்டிங் ராஜா அவர்களே, மணிமாறன் அவர்களே, முரளி அவர்களே, ஆனந்தன் அவர்களே, சாந்தி பங்கார் அவர்களே, ராமகிருஷ்ணன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மேற்கு கிழக்கு பகுதியின் நிர்வாகிகளே, வட்டக்கழக செயலாளர்களே, மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, பல்வேறு பொறுப்புகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அன்புக்குரிய நண்பர்களே, நன்றி உரை ஆற்றிருக்கிற கீதாஞ்சலி சேகர் அவர்களே, முரளி அவர்களே, ஜோதி அவர்களே, சிவகுமார் அவர்களே, மற்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய சென்னை மேற்கு மாவட்டத்தில் கடந்த 2ஆம் தேதியிலிருந்து இதுவரையிலே விடாமல் ஒவ்வொரு நாளும் தலைவர் கலைஞரின் புகழ்பாடுகிற இந்த அரசினுடைய விமர்சனத்தையும், இந்த அரசு நடந்து கொண்டு வருகிற செயலையும் மக்களுக்கு எடுத்துக்காட்டுகிற வகையில் பிரச்சாரங்கள் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த மாத இறுதி வரையிலே தினசரி இந்த நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறது. இதில் முத்தாய்ப்பாக நம்முடைய செயல் தலைவர், தமிழகத்தினுடைய வருங்காலம் தளபதி அவர்கள் கலந்து கொண்ட மாபெரும் பொதுக்கூட்டம் அண்ணா நகரில் 2-1 நாளைக்கு முன்பாக நடைபெற்றது. எனக்கு தெரிந்து கடந்த 2 ஆண்டுகளில் இப்படி ஒரு எழுச்சியை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றதில்லை என்கிற அளவிற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள் என்பது வரலாறு. அதனுடைய காரணமாகத்தான் அந்த கூட்டத்தினுடைய சிறப்பை கண்டு பல பிரச்சனைகள் வந்தது. ஆனால் இன்றைக்குள்ள அரசியல் சூழ்நிலையை எண்ணி பார்த்து இங்கே பட்டிமன்றம் பேசுகிற நண்பர்கள் பேசியிருக்கிறார்கள், ஏராளமான கருத்துக்களை எல்லாம் இங்கே எடுத்து சொல்லியிருப்பார்கள். தலைவர் கலைஞரை பற்றி, இந்த அரசை பற்றி, தளபதியை பற்றி எல்லாம் உங்களுக்கு தெளிவாக இங்கே பட்டிமன்றத்தின் மூலமாக சொன்னார்கள். நண்பர் ஈரோடு இறைவன் அவர்கள் பேசுகிற போது கூட சொன்னார், சென்ற ஆண்டு நடைபெற்ற கூட்டம் இப்பொழுது நடைபெறுகிற கூட்டம் என்றெல்லாம். என்னை பொறுத்தவரையிலே எல்லா கூட்டங்களையும் ஒரே மாதிரி தான் பார்க்கிறேன் தவிர உயர்வு தாழ்வுகள்லாம் பார்ப்பது கிடையாது. எல்லா கூட்டங்களையுமே எப்படி நடத்துகிறீர்கள்னா, இப்போ இந்த கூட்டத்தை நடத்துகிறவர் இந்த வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் எப்படியோ அதுபோல் தலைவரை நடத்துகிற போது நான் நடத்துகிறேன் அவ்வளவுதானே தவிர, எல்லா கூட்டமும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் ஒன்றிணைந்து செய்கிற வெற்றி தான் அந்த மாபெரும் வெற்றி நமக்கு கிடைக்கிறது. சென்னை மேற்கு மாவட்டத்திலே பல கூட்டங்கள் வெற்றிகரமாக நடக்கிறது என்று சொன்னால் தொண்டர்களுடைய ஒற்றுமையும் தொண்டர்களுடைய ஆர்வமும் தான் அதற்கு காரணம். எல்லா நிர்வாகிகள், எல்லா அமைப்பாளர்கள், எல்லா தோழர்கள்லாம் ஒற்றுமையாக இருந்து நாம் பாடுபடுகிற காரணத்தினால்தான் செயல் தலைவர் நமக்கு அந்த தேதியை வழங்குகிறார்கள். எப்படியும் வெற்றி பெற்று தருவார், இந்த கூட்டத்தை வெற்றிகரமாக முடிப்பார் என்று வழங்குகிறார்கள். ஆகவே இன்றைக்குள்ள அரசியல் சூழ்நிலை பற்றி அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தலைவர் கலைஞரை பற்றி இங்கே நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள். தலைவர் கலைஞரை போல ஒரு சிறந்த அரசியல் கருத்துக்களை கூறுகிற தலைவர் இந்தியாவில் வேறு யாரும் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட அரசியல் தலைவருக்கு நாம் விழா எடுப்பது என்பது உள்ளபடியே நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பெருமை. ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தலைவர் கலைஞர் அவர்கள் வாழ்கிற காலத்தில் நாம் வாழ்கிறோமே அதுதான் நமக்கெல்லாம் பெருமை. அது ஒன்றே நமக்கு போதும், இந்த அவருடைய காலத்திலே நாம் வாழ்ந்தோம் என்று. அப்படிப்பட்ட ஒரு தலைவனுக்கு எடுக்கிற விழா மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதிலே தான்
இங்கே நம்முடைய வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் அவர்களும் பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அவர்களும் இங்கே மற்றும் இங்கே கூடியிருக்கிறவர்களெல்லாம் அதுவும் இந்த பகுதியில் வந்து இவ்வளோ பெரிய விழா ஒரு எழுச்சியான விழாவை ஏற்பாடு செய்திருப்பது உள்ளபடியே நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்களையெல்லாம். ஏன்னா இந்த பகுதியில் இருக்கிற வாக்காளர்கள் ஒரு மாதிரியான வாக்காளர்கள், இப்போ மாறியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா இப்போ அவங்களுக்கு உண்மையான அரசியல்வாதி யாருன்னு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவங்க நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்க வந்து வேற ஒரு காரணத்துக்காக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க. இன்றைக்கி அந்த தலைவர் இல்லை, மறைஞ்சிட்டாங்க, ஜெயலலிதா அவர்கள் மறைந்துட்டாங்க. ஆகவே இங்கே வாழ்கிறவர்களுக்கு தெரியும் மத்தியில் இருக்கிற கட்சி நிச்சயமாக ஜெயிக்காதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க எப்போயுமே ஓட்டை வீணாக்கிறவங்க இல்லை, ஓட்டை வந்து வெற்றிகரமாக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் தான் தியாகராயன் தொகுதியில் இருக்கிற வாக்காளர் பெருமக்கள். ஆகவே எதிர்காலத்தில் நீங்கள் நிச்சயமாக அதுவும் செயல் தலைவர் தளபதியின் மேலே அன்பு கொண்ட வாக்காளர்கள் அவர்கள். ஆகவே அவர் மேயராக இருந்தபோது அவர் ஆற்றியிருக்கிற பணிகள் எல்லாம் இந்த பகுதியில் உள்ள மக்கள் நன்கு அறிவார்கள். ஆகவே வரப்போகிற காலங்களில் நிச்சயம் தியாகராய நகர் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிற தொகுதியாகத்தான் இந்த தொகுதி இருக்கும். ஆகவே வாக்காளர் பெருமக்களுக்கும் நான் சொல்ல கடமைப்பட்டிருப்பது தியாகராயன தொகுதியில் அதாவது வந்து மத்திய அரசு சார்பாக ஒரு ஸ்மால் சிட்டி என்கிற ஒரு மாடல் சிட்டியை உருவாக்குவதற்காக 350 கோடி ரூபாயை தியாகராய நகர் தொகுதிக்கு மாத்திரம் ஒதுக்கி இருக்கிறார்கள். பாண்டிபஜார், உஸ்மான் சாலை, மேற்கு மாம்பலம் மற்றும் போன்ற பகுதிகளில் இந்த 350 கோடி ரூபாயில் இதை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்ற வேண்டும் என்று மிக செய்வார்கள் என்ற நம்பிக்கை இந்த ஆட்சி செய்ய நம்பி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் மாநகராட்சி தேர்தலே நடத்தாமல் கவுன்சிலர் இல்லாமல் மேயர் இல்லாமல் நேரடியாக ஒரு கமிஷனர் மூலமாக நடக்கிறதுனால அதுக்கு இந்த ஜூன் ஜூலையோடு அந்த பணத்தினுடைய இது முடிய போகுது. அதுக்கு ஏன் சொல்கிறேன்னா அந்த 350 கோடி ரூபாயில் ஒரு 50 கோடி ரூபா கூட அவங்க இன்னும் செலவு பண்ணல. அது கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க வெஸ்ட் மாம்பழத்துலேயும் டி நகர்லேயும். ஒரு 5 அடியில் இருக்கிற பிளாட்ஃபார்மை 9 அடி 10 அடின்னு போட்டு இப்போ அது அடுத்த வருஷம் அதை உடைப்பாங்க. ஏன்னா அதிகமாக பெரிய பிளாட்ஃபார்ம் போட்டோம், சின்னதாக போட்டால் போதும்னு உடைப்பாங்க. வீணாக காசை செலவு பண்ணி அதில் கான்ட்ராக்டில் கமிஷன் அடிக்கிறதுக்காக. இதை நான் சொல்லுவதற்கு காரணம் இந்த பணம் திரும்பி போக போகிற சூழ்நிலையில் இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், வேணுன்னா உங்கள் ஆங்கில பத்திரிகையில் நிச்சயமாக அடுத்த மாதம் எழுதுவாங்க இதெல்லாம். ஆகவே இந்த ஸ்மார்ட் சிட்டிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணத்தை இன்னும் இதுவரையில் இந்த மாநகராட்சி செலவு பண்ணாமல் வீணடிக்கிற ஒரு மாநகராட்சின்னு சொன்னால் இதை விட ஒரு கேவலமான சென்னை மாநகராட்சினா அதை இன்றைக்கு நிர்வாகம் செய்கிற அரசு தமிழ்நாடு அரசு உள்ளாட்சித்துறை அமைச்சரின் கீழ் வருகிறது. ஆகவே இதையெல்லாம் செலவு பண்ணாமல் இந்த பணத்தை எல்லாம் திரும்ப போகிற ஒரு சூழ்நிலை வர இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட கேடுகட்ட அரசாங்கத்தை மாற்றி காட்ட வேண்டுமேயானால் நீங்கள் வருங்காலத்திலே உங்களுடைய வாக்குகளை சிதறாமல் யார் செயல்படுவார்களோ யார் மக்கள் பணியாற்றுவார்களோ அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்கிற அந்த காரணத்தினால்தான் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே படித்த வாக்காளர்கள் இருக்கிறார்கள், நான் சொல்கிற இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு புரியும். பல பேர் கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்குன்னா தெரியாமல் இருக்கலாம், தூரத்தில் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த ஸ்மார்ட் சிட்டிக்காக ஒதுக்கின பணம் மறுபடியும் மத்திய சர்க்காருக்கு போகக்கூடிய பேராபத்து இருக்கிற காரணத்தினால் தமிழகத்தினுடைய மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். தலைநகரத்தினுடைய மக்கள், அதுவும் குறிப்பாக தியாகராய நகர் தொகுதி மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்கிற அந்த கவலையை நான் இந்த நேரத்தில் தெரிவித்து இங்கே நம்முடைய புகழ்பாடும் பட்டிமன்றத்திற்கு வந்திருக்கிறாங்க. கலைஞர் அவர்களை பற்றி அதை சொன்னால் இங்கே நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு இந்த புதிய நம்ம மாவட்டத்தில் நான் பார்க்குறேன். புதுசாக நான் முழுதும் பார்க்கலை, பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கலனாலும் அடுத்து இன்னொரு பட்டிமன்றம் இருக்குது அவங்களது நம்ம மாவட்டத்தில், அது கண்டிப்பாக பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். ஆகவே நம்முடைய கழக பேச்சாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி தலைவர் கலைஞர் 100 ஆண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.